ஹோட்டல்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஹோட்டல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஹோட்டல்ஸா அதுல என்ன இருக்க போகுது? நம்ம எல்லாருக்குமே ஹோட்டல்ஸ் பத்தி தான் தெரியும்னு நீங்க யோசிக்கலாம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் சேர போட்டு ஒரு பெரிய ஹால்ல டேபிள போட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு வர ஹோட்டல் இல்லைங்க. மிகவும் வித்தியாசமான, வினோதமான, நம்மளை ஆச்சரியமாக்கும், அதிர்ச்சி அடைய வைக்கும் ஹோட்டல்ஸ் தான். இன்னும் வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வினோரா டைம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியோல் ரெஸ்டாரண்ட். பெல்ஜியம் நாட்டில் புருசல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. அதுவும் இந்த ஹோட்டல் அண்டர் வாட்டர்ல தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஊரூரா ஹோட்டலை தேடி போகலாம். பட் இங்க தண்ணிக்கு அடியில் அதுவும் நீந்திட்டே போய் தான் அதை ரீச் பண்ணணுமா? அப்போ நீச்சல் தெரியாட்டி சாப்பிட வழியை கேட்டா சாக வழி சொல்றாங்களே. சரி, அதை விடுங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள கண்ணாடியால் ஆன ரூம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுல நமக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் இருக்குமா? சோ நீந்தி போய் உள்ள ஜாலியா உட்காந்துட்டு சாப்பிடலாம். அதாவது நீந்தும் மீனை பார்த்து கொண்டே ஃப்ரை பண்ண மீனை சாப்பிடலாம். அடடே, ஆச்சரிய குறி, கவிதை கவிதை. பெல்ஜியம்ல இருக்கிற பணக்காரவங்க தான் இங்க வந்து சாப்பிடுவாங்களாம். ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, எனக்கு இல்லைங்க. அந்த ஹோட்டல் பேரு அதுதான், ஹார்ட் அட்டாக் கிரில் ரெஸ்டாரண்ட். அமெரிக்கால லாஸ் வேகஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. இங்க உள்ள போனதும் உங்களுக்கு பேஷண்ட் போல ஒரு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து உங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செக்அப்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லா வந்த உங்களை வீல் சேர்ல வச்சுதான் தள்ளிட்டு போவாங்க. அப்புறமா அந்த ஃபுட் எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்ல தான் இருக்குமா? எக்ஸாம்பிளா சொல்ல போனா ஜூஸை கூட அங்க சிரஞ்சு வச்சுதான் குடிப்பாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலே சாப்பிட தோணாது. இதுல அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு ஹோட்டல் வேற. ஒருவேளை இந்த ஓனரோட ஆள் மனசுல டாக்டர்னு யாரோ நம்ப வச்சிருப்பாங்களோ, அதனாலதான் வர்ற கஸ்டமரை எல்லாம் எங்க என் பேஷண்ட், எங்க என் பேஷண்ட் தேடுறாரோ. ஹோட்டல் பேரு இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாதான் லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இஷா கயா கயாபுகி ரெஸ்டாரண்ட் தான். என்ன பேரு இதுன்னு புரியலையா? ஜாப்பனீஸ் நேம் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். இது ஜப்பான்ல அமைஞ்சிருக்க ஒரு ஹோட்டல் தான். பொதுவா ஹோட்டல்ஸ்ல மனுஷங்க வேலை பார்த்து பார்த்துருப்பேன், ரோபோக்கள் வேலை பார்த்து பார்த்துருப்பேன், ஆனா ஒரு குரங்கு வேலை பார்த்து பார்த்துருக்கியா? பாக்குறியா பாக்குறியா? அப்ப நீங்க அந்த ஹோட்டலுக்கு தாங்க போகணும். ஏன் அப்படின்னா இந்த ஹோட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி குரங்குகள் மட்டும்தாங்க வேலை பார்த்துட்ருக்கு. கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மங்கி, ஆர்டர் எடுக்க ஒரு மங்கி, கஸ்டமரை ஹேண்ட் வாஷ் பண்ண வைக்க ஒரு மங்கின்னு ஒரே மங்கி ராஜ்யம் தான் போல. இங்கே வேலை கிடைக்க மனுஷனுக்கு மனுஷன்தான் போட்டின்னு நினச்சா இப்போ மங்கீஸும் காம்படிஷனுக்கு வந்துருச்சு. இனி அதுகளுக்கும் டஃப் கொடுக்கணும் போலையே. நெக்ஸ்ட் ஃபிஷ் கஃபே ரெஸ்டாரண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேரை கேட்டதும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபிஷ் ஓரியன்ட் ஃபுட் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட் நீங்க நினைச்சிடாதீங்க. இங்க காஃபி மட்டும் தான் கிடைக்கும். அப்புறம் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. இங்க ஃப்ளோர்ல வாட்டரை ஊத்தி அதுல மீன்களை போட்டுருவாங்க. ஐ மீன் கலர் ஃபிஷஸ். அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ள நம்ம போறதுக்கு முன்ன நம்ம ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளீனா காலை வாஷ் பண்ணிட்டு போகணும். அதான்ப்பா சுத்த பத்தமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே, அதே தான். குட்டி குட்டியா நீந்துற மீன்கள் நம்ம காலோட வரச, ஆவி பறக்கும் காஃபியை நம்ம ஆவலோட குடிக்க வேற லெவல் ஃபீலா இருக்கும். இந்த ஃபீல் நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா வியட்நாமுக்கு போயிட்டு வாங்க. பிகாஸ் அங்கதான் இந்த கலர் மீன் காஃபி ஷாப் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒயின் லாகுன் ஹோட்டல் தான். இங்க நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அங்க ஒயினா மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ ஏன், அங்க ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லி வாட்டருக்கு பதிலா ஒயினை தான் ஊத்தி வச்சிருக்காங்க. நாம இந்த ஒயின் பூல் உள்ள இருந்துட்டே ஜாலியா சாப்பிடலாம். ஒயின்லயே குளிக்கலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாம். இப்படி ஒயின்ல பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்றாங்க. சோ ஜப்பான் போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மாடர்ன் டாய்லெட் பத்தி தான். என்ன இது, ஹோட்டல் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ டாய்லெட் பத்தி பேசுறீங்களே, எப்படி சாப்பிட தோணும் தானே யோசிக்கிறீங்க. பேர் சொன்னதுக்கே அப்படின்னா மாடர்ன் டாய்லெட் அப்படிங்கிறது தைவான்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் பேரு தாங்க. அங்க எல்லாமே டாய்லெட் போலதான் இருக்கும். அங்க இருக்கிற சேர், டேபிள்ஸ், பிளேட், கப் எல்லாமே டாய்லெட்ல யூஸ் பண்ற திங்ஸ் போலதான் இருக்கும். அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அங்க சர்வ் பண்ற ஃபுட் ஆல்சோ சொல்ல முடியாத அளவுக்கு வீடியோல காட்டுறாங்களே அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்னு, பட் சாப்பிடுறாங்களே. இந்த ஹோட்டல் அந்த மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பை பெற்று லாபகரமா ஓடிட்டு இருக்கான். எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ. அடுத்ததா கோகோ பெல்லிஸ் கேவ் ஹோட்டல். அமெரிக்காவில இருக்கிற நியூ மெக்சிகோல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. மாயமில்லை மந்திரமில்லை, இந்த ஹோட்டல் நம்மள கடந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுமா? எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எந்த காலம் அப்படின்னா குகைகள்ல வாழ்ந்த ஆதி மனிதன் காலத்துக்கே கூட்டிட்டு போகுமா?
பிகாஸ் இந்த ஹோட்டல்களே உண்மையான குகைக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல ஆராய்ச்சிக்காக இந்த கல்மலையை குடைஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் தங்க ரூம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சி முடிஞ்சதும் இத பக்கா ஹோட்டல் ரூம்ஸா மாத்திட்டாங்க. இந்த ஹோட்டல்ல இருந்துட்டு இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குமா. இந்த ஹோட்டல்ல நீங்க தங்குனீங்க அப்படின்னா உண்மையான ஒரு குகையில தங்கினா உங்களுக்கு எந்த ஃபீல் ஏற்படுமோ அதே ஃபீல் உங்களுக்கு ஏற்படுமா. கடைசியா நம்ம மனிதர்கள் இந்த குகையையும் விட்டு வைக்கலையா? நெக்ஸ்ட் ஸ்கைலாட்ச் அட்வென்ச்சர் சூட்ஸ் தான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா இந்த ஹோட்டல்ல நீங்க தாராளமா தங்கலாம். இந்த ஹோட்டல் சாக்ரட் வேலி ஆஃப் பெருவில் தான் இருக்குது. 1310 உயரத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு மவுண்டைன் கிளைம்பிங் மூலமாக தான் போக முடியும். மனசில் தைரியம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் தங்கலாம். இங்கே அந்த மலைகளில் குருவி கூடு போல் அங்கே இங்கேன்னு ரூம்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக தூண்டும், அதோட அனுபவமும் அழகும். நீங்களே அதோட அழகை பாருங்களேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் ஐஸ் ஹோட்டல் தான். ஸ்வீடனில் இருக்கிற ஜூகஸ் டவ்வி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐஸ் கட்டிகளால் கட்டப்பட்டது தான். இங்கே கிட்டத்தட்ட 65 அறைகள் இருக்குது. இங்கே கட்டில், கதவு, ஜன்னல், தரை, சுவர் இப்படின்னு எல்லாமே ஐஸ் கட்டிகளால் ஆனது தான். ஸோ இந்த ஹோட்டலோட வெப்பநிலை எப்பவும் -5°C தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டு டிசம்பர்ல இதை மறுக்கட்டமைப்பு செய்யப்படுமா. அதெல்லாம் சரி, நம்மளுக்கெல்லாம் குளிர் அடிச்சா பெட்ஷீட் போர்த்திட்டு மரக்கட்டில் படுத்தா இதமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இங்க கட்டிலே ஐஸ் கட்டி அப்படின்னா ஒன் டே இல்லை 1 மினிட் இருந்தாலே நம்ம எல்லாருமே ஸ்னோ டை ஆகிருவோம் போலயே. இது கட்டின இன்ஜினியர் ரொம்ப பாவம், வாங்கின சம்பளத்துக்கெல்லாம் ஸ்வெட்டரா வாங்கி தள்ளிருப்பாரு. நெக்ஸ்ட் இஸ்ரேல இருக்கிற பெரிஷீட் ஹோட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் பள்ளத்தாக்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுது. 25 மைல் நீளமும் 6.2 மைல் அகலமும் 1240 ஆழத்தையும் கொண்டது இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு ஹாட் ஷேப்ல தான் இருக்குமா. ஸோ இந்த ஹோட்டல் ஒரு பாலைவனத்துல தான் அமைஞ்சிருக்கு. 34 அறைகளை கொண்ட இந்த ஹோட்டல் பள்ளத்தாக்கோட விளிம்புல தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது சும்மா காத்து வாங்கலான்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா பள்ளத்துக்குள் பட்டென்று கவிழ்ந்து விடுவோம். கொஞ்சம் டேஞ்சர் தான் போலயே. ஆமா, இந்த ஹோட்டலுக்கு பஸ் ஸ்டாப் ஒன்னு இருந்தா அதோட பேர் என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை பாலைவன பள்ளத்தாக்குன்னு இருந்திருக்குமோ? இருக்கும் இருக்கும். இந்த ஹோட்டல் ஃபுல்லாமே வெறும் கருங்கல்ல வச்சுதான் கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் மிகவும் ஆபத்தான முறையில பள்ளத்தாக்கோட விளிம்புல இருந்தாலும் கூட இந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து அதை சுற்றி இருக்க காட்சிகளை நம்ம பார்த்தா அது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல நிறைய ஆச்சரியமான அதிசயமான ஹோட்டல்ஸ் பத்தி தான் பார்த்தோம். நிறைய பேருக்கு இதை பார்த்ததும் அங்க போகணும்னு ஒரு ஆசையும் வந்திருக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். ஸோ எங்க போகணுமோ அங்க அழகோ ஆபத்தோ போய் தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீரோட டைம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போயிருங்க.